நல்லது எது கெட்டது, எது ஆன்மீகமானது எது உலகியலானது என்று பிரித்து பார்த்தது. அதன்படி எது ஆன்மீகம் அதாவது எது உலகியல் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு சின்ன ஜோக்கோட முடிச்சிருக்கு. அந்த பக்தருக்கு 5 ரூபா கிடைச்சது. அவருடைய புத்திசாலித்தனத்தை பாருங்கள். பகவானே, 7 ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுத்தா நீ, நான் உன்னை கொடுக்க மாட்டேன்னு நினச்சி 5 ரூபா நீயே எடுத்துக்கிட்டு நினச்சேன், 5 ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு உலகியல். ஆனால் சுவாமி விவேகானந்தர் கண்டன பகவதில் கிடைச்சி சம்பத சத்தவ ஸ்ரீபத ஒரு தோஷ் பத அப்படின்னு சொல்லுவார். சம்பதனா எல்லா வகையான சம்பத்துகள். தவ கோஷ் பத, சாரி, தவ ஸ்ரீபத, உன்னுடைய பாத கமலத்தில் எல்லா வகையான சம்பத்துகள் இருக்கு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா வாரியதாய், வாரியன்னா கடல், கடல் மாதிரி இருக்கான் அந்த சம்பத். அள்ள வராது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், இப்போ அரசியல்வாதிகள் வீட்டில் ரைடு பண்ணும்போது சில பேர் சொல்லுங்க அண்ணன் வரல அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது. அதை விட பயங்கரமானது அப்படி எப்படி இருந்தாலும் கிடைக்காது. நம்முடைய இவங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லாம் போனால் ஒன்றுமே செய்ய முடியாது, அங்கே எல்லாம் போகணும். அதனால் அவ்வளவு சம்பத். ஆனால் இந்த உலக உலக சம்பத் எப்படிப்பட்டதுன்னா கோஷ் பத அப்படிங்கிற கோஷ் அப்படின்னா பசுமாடு. பசுமாடு தரையில் நடந்து போகும்போது ஒரு சின்ன குழி விடுவோம், அந்த குழியில் எவ்வளோ தண்ணி விடுவோம், கொஞ்சம் தான் நிற்கும். இந்த உலக சம்பத்துகள்லாம் அந்த மாதிரி கோஷ் பத. அவருடைய சம்பத் கடல் மாதிரி பவ கோஷ் பத. அதாவது சம்பத தவ ஸ்ரீபத பவ கோஷ் பத வாரியதாய், அவருடைய தவறு வாரியதாய். நம்ம ராமாயணம் ராமணம் அதில் கூட வரும், ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வ சம்பதா. தாதாரம் நமக்கு அவர் காலை பிடிச்சி அவரை சரணடைஞ்சா போதும், சர்வ சம்பத்தும் கொடுத்தவர் சம்பதம். எது அப்போ புத்திசாலி தரும், எந்த விவேகம் நமக்கு வேணும்? 500 ரூபா வாங்கிட்டு 1000 ரூபா பகவானே இது நான் எனக்கு 1000 ரூபா கொடுத்தேன் திருப்பி 500 ரூபா தரமாட்டேன்னு நினச்சி நீயே எடுத்துக்கிட்டு எனக்கு 500 ரூபா தருவியா அப்படின்னு கேட்கறது புத்திசாலித்தனமா? அல்லது அவருடைய பாத கமலத்தில் நம்ம கழிவு போயிட்டோம்னா அவர் நமக்கு எவ்வளவு சம்பத் தருவார், எல்லா சம்பத்தையும் தருவார் நமக்கு அவருடைய பாத கமலத்தை குடிச்சா போதும். சர்வ தம் தாதாரம் சொல்கிறார், தாதாரம் சர்வ சம்பதா, எல்லா வகையான வெறும் பொன் பொருள் மட்டும் கிடையாது, எல்லா சம்பத்தும் தருவார் அப்படி. அந்த சம்பத்துக்கெல்லாம் நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த சம்பத்துக்கு முன்னாடி. இப்படி நினைச்சாலும் தெரியல. ஒரு சாது ஒரு சுவாமி ஒருத்தர் சொன்னது, இதில் ஹரிதுவாரில் ஒரு வில்லேஜ் வில்லேஜில் உட்காந்துருந்தார், ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். அந்த பக்கம் போன ஒரு விவசாயி காலையில் வேலைக்கு போகிறார், போகிறார், ஒரு சாது உட்காந்துருக்காரு அப்படின்னு நினச்சி அவர் பிரணாம் பண்ணார். உடனே சாது எழுந்திரிச்சு அந்த விவசாயிக்கு பிரணாம் பண்ணார். உடனே அந்த விவசாயிக்கு அந்த பாமர கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் எனக்கு பிரணாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதாவது முதல் வந்து அந்த சாதத்துக்கு கேட்குறது, நீ பிரணாம் பண்ணல அதனால நான் உனக்கு பிரணாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, நான் உனக்கு பிரணாம் பண்ணது என்னென்னா, ஒரு வஸ்துவை விட்டு விட்டு இன்னொரு வஸ்துக்காக, ஒரு வஸ்துவை தியாகம் செய், ஒரு வஸ்துவை விட்டுட்டு இன்னொரு வஸ்துவைக்காக போகிறது தியாகம் இல்லையா? நீங்கள் வந்து இந்த உலகத்தை விட்டுட்டு இந்த இறைவனுக்காக போயிட்டு அதனால் அது தியாகம் தானே, அதனால நான் பண்ணேன். அப்போ தான் நான் உன்னை விட ஆக்சுவலாக வந்து நீ இந்த சின்ன சம்பத்தை பெரிய சம்பத்தை விட்டு சின்ன சம்பத்தை கேட நீ போயிருக்க, நான் அப்படி கிடையாது. சின்ன சம்பத்தை விட்டு பெரிய சம்பத்தை போட்டிருக்க, அப்போ நீ தான் பெரிய தியாகி, பெரிய அந்த பவ கோஷ்பத, அது இது சர்வ சம்பத்தை விட்டுட்டு சின்ன சம்பத்துக்காக போயிருக்க, நீ தான் பெரிய தியாகி அப்படின்னு சொல்லி அவர் பிரணாம் பண்ணார். கொஞ்சம் யோசிங்க இல்லை, ஏன்னா யார் பெரிய தியாகி அப்படி அதுக்காக தான் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். யார் பெரிய தியாகி? தியாகி அதாவது சொல்லி நம்ம சாதுக்கள் வந்து சின்ன சம் உலகத்தை விட்டுட்டு பெரிய சம்பத்துக்காக போயிருக்கோம். நீங்கள் உலகியல் மக்கள் அப்படின்னா உங்களை சொல்லல, உலகியல் மக்கள் அந்த பெரிய சம்பத்தை விட்டு சின்ன சம்பத்துக்காக
அதனால் நான் தான் உனக்கு பிரணாமம் பண்ணணும், அதுக்காக நீங்கள் சாதுக்களை பிரணாமம் பண்ணாமல் இருக்கிறாங்க. சந்தோஷம். அதனால் அந்த விவேக வைராக்கியம், இந்த விவேக டிஸ்கிரிமினேஷன், எதை எது சரி எது எது வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணணும், அது சுவாமி சிவானந்தருடைய மகாபுருஷ்மராஜருடைய வாழ்க்கையில் சீக்ரெட்ஸ் ஆஃப் காட் அவருக்கு. அவர் ரொம்ப வயசாகிட்டு 86 82 அவர் ஆஸ்மா வேறு. ஒரு நாள் ஒரு பக்தர் வந்து காலையில் நமஸ்காரம் பண்ணிட்டு, நமஸ்காரம் சுவாமி என்ன உங்களுக்கு வயசாகுது அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொல்ல மகாபுருஷ்மராக கேட்டான், இந்த உடம்புக்கு கேட்குறியா என்னுடைய ஆத்மாவுக்கு கேட்குறியா அப்படின்னு கேட்டார். அப்போ டிஸ்கிரிமினேஷன் பார்க்க எப்படி விவேக வைராக்கியம், இந்த உடல்ங்கிறது போய்டும், நம்ம வருஷம் பர்த்டே கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறீங்க, நமக்கு பிறந்தே கிடையாது ஆத்மான்னு நினைச்சா. அப்போ நம்ம எதை நினச்சி நம்ம பர்த்டே கொண்டாடுறோம், அதில் வேறு கேக் வேறு வெட்டி அதுக்கு இதெல்லாம் கோலாகலமாக எதுவும் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்மளோட சம்பிரதாயமே கிடையாது. ஆக்சுவலாக நமக்கு பிறப்பே கிடையாது. அப்படி பார்த்தா நீங்கள் எத்தனை ஜென்மம், 84 லட்சம் ஜென்மம் எடுக்கிறாங்கன்னா, 84 ஜென்மத்தில் எத்தனை வயசு வாழ போகிறீங்க, அத்தனை பேரே பண்ணுறாங்க நீங்கள் கொண்டாடி பாருங்கள் எவ்வளோ செலவாக இருக்கு. அதனால் நமக்கு இதே கிடையாது, பிறப்பே கிடையாது, ஏன்னா ஆத்மாவுக்கு பிறப்பே கிடையாது. அதே மகாபுருஷ்மராஜ் தன்னுடைய டிஸ்கிரிமினேஷன் எப்படி இது பண்ணுறாங்க, அவருக்கு ஆஸ்மா ஒரு நாள் இரவு தூங்கவே முடியல, அதனால் மூச்சு விடவே முடியல, தூங்கி பார்க்குறாரு, நிமிந்து உட்காந்து பார்க்குறாரு, மூச்சே விட முடியல. அவருடைய சேவக்கு வந்து பார்த்து ரொம்ப கூட இருந்து ரொம்ப இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு மனசில் வச்சுருக்காரு. நினச்சி அவர் வளர்ந்தார் அந்த சேவக்கு கூட இருந்த அந்த செக்ரட்டரி. மகாபுருஷ்மராஜ் உடனே என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு கொஞ்சம் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உட்கார வச்சாரு. நான் ஒரு 15-45 நிமிஷம் தியானம் பண்ணேன்னு வச்சுக்கேன், எனக்கு எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி அந்த 45 நிமிஷம் அப்படியே அவருடைய உடல் மனதை ஷிஃப்ட் பண்ணி, அந்த உடலை விட்டுட்டு ஷிஃப்ட் பண்ணி மனதை மேலே ஆத்மாவுக்கு கொண்டு போயிட்டார். அது பல கால தியானம், பல காலத்தில் பல காலமாக தியானம் பண்ண தான் அந்த உடல். அப்படி 45 நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் மெல்ல கீழே இறங்கி வரும்போது அவர் இந்த உலகில் ஞாபகம் வருது. அப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும். அந்த கூட இருந்த அந்த செக்ரட்டரியை பார்க்குறாரு, எப்படி இப்படி ரொம்ப இது பண்ணிருந்தார். இப்போ பார்க்குற அந்த ஃப்ரெஷ்னஸ் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூட பார்த்து நல்லா ஆழ்ந்து தூங்கினீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு சாம்பிள். ஆனால் இவர் பெரிய யோகி, மனதையும் உடலையும் கடந்து ஒரு 45 நிமிஷம் இருந்தனால கம்ப்ளீட் ஃப்ரெஷ்னஸ் ஆகிடுச்சு. அந்த டிஸ்கிரிமினேஷன், நம்முடைய மனதை உடம்பு உடல் பக்கம் திரும்பினா உலகியல், மனம் ஆத்மாவை பக்கம் திரும்பினா ஆன்மீகம். ஸோ அப்படி அவர் டிஸ்கிரிமினேட் பண்ணி அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணனால அந்த 15 நிமிஷத்தில் 45 நிமிஷத்தில் அவர் உடல் மனம் எல்லாமே திரும்பி ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் இருக்கு. ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த விவேக வைராக்கியத்தை வளர்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், 4 பாயிண்ட் சொல்கிறார். என்னென்ன அந்த 4 பாயிண்ட்? ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு வேணும், இது ரொம்ப முக்கியமானது, குழந்தைகளுக்கு கூட ரொம்ப முக்கியமானது. நம்ம விழிப்புணர்வோடு எதையும் கேட்டுட்டோம்னா உடனே இருக்க பண்ணி, அதனால தான் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் கையை கட்டு வாய்ப்பத்து அப்படிம்பாங்க. ஏன்னா அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறது, இது சும்மா இல்லை, டீச்சர்ஸ் சுத்தமாக கையை கட்டு வாய்ப்பத்து சும்மா சொல்கிறோம், ஒரு அட்டென்ஷன் ஒரு விழிப்புணர்வு கொண்டாடு. அதனால் நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு வேணும், அதுக்கப்புறம் பகுத்தறிவு. டிஸ்கிரிமினேஷன் வளர்க்குறதுக்கு இதெல்லாம் வருது கூட வருது, பகுத்தறிவு வேணும். ஒரு சாலிட் கோல் ஒன்று வேணும், ஒரு லட்சியம் வேணும், சரியான லட்சியம். லட்சியம்லாம் சுவாமிஜியே என்ன சொல்வார், லட்சியம் இல்லாமல் வாழ்கிறத விட என்ன சொல்கிறது, இந்த ஒரு உயர்ந்த லட்சியத்தை, லட்சியம் இல்லாமல் வாழவே கூடாது அப்படின்னு உயர்ந்த லட்சியம் ஒன்று வேணும் வாழ்க்கை. அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். மனக்கட்டுப்பாடு, மன உறுதி, இது வந்து நம்ம சாதாரண உலகியலில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். மனக்கட்டுப்பாடு, மன உறுதி, லட்சியம் ஒன்றோட பகுத்தறிவோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதை செஞ்சாலும் வெற்றி தான் வரும். இது வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாது, மனக்கட்டுப்பாடு மன உறுதியோடு ஒரு லட்சியத்தோடு இருந்தீங்கனாலே நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே ஜெயல் கூட. அந்த விழிப்புணர்வு, விழிப்புணர்வு இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதனால தான் புத்திஸ்டில் ஒரு செப்பரேட் குரூப் வந்து விபாசனா அப்படிங்கிற ஒரு யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. விபாசனா எனக்கு ஒன்றும் கிடையாது, விழிப்புணர்வு, நான் இப்போ என்ன செய்கிறேன், நான் பேசுகிறேன், நான் இப்போ உங்களுக்கு திரும்பி பார்க்குறேன் அப்படின்னு அப்படி ஒவ்வொரு விஷயமும் ஜஸ்ட்டு அது இது பண்ண நடக்கிறேன்னா அந்த ஸ்டெப்பு, நான் ஸ்டெப்பு வைக்கிறேன். ஈவன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா
வீட்டில் கூட நம்ம சில சில நேரத்தில் ஆகுது நமக்கும் மறதியில் ஏதோ ஒன்று நினச்சி செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த சாவியை மறக்கிறது, அப்புறம் ஃபோனை தொலைக்கிறது, இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட். இதெல்லாம் விழிப்புணர்வோடு செய்யுங்க, இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த அடுத்த அடுத்த இதெல்லாம் பகுத்தறிவெல்லாம் தன்னதானே. ஸோ எல்லாமே விழிப்புணர்வோடு செய்யும் போது நமக்கு மறதி வராது, எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த நாலு ஸ்டெப்பு ஒன்று, ஃபஸ்ட்டு அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வு, பகுத்தறிவு, லட்சியம், மன ஒருமைப்பாடு, கான்சன்ட்ரேஷன், மன உறுதி, ரெண்டும் சேர்ந்து தான். ஒரு இதை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு புத்த துறவியுடைய கதை, ஜென் புத்திஸ்ட் ஒரு கதை ஒரு ஞாபகம் வந்தது. ஒரு புத்த துறவி பல காலம் தன்னுடைய குருநாதர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டாரு. பாடம் கற்றுக்கிட்டு பல கலையில் அவர் சிறந்தவர். அதனால் அவர் தனியாக ஒரு இடத்துல தனக்கு சில சீடர்கள்லாம் இருக்காங்க, அதோடு அவர் அந்த ஆசிரமத்தில் இருக்கார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய குருநாதரை பார்க்குறதுக்காக போகிறார். அவர் குரு அந்த காலத்துலலாம் வண்டி இல்லை, அதனால் கையில் கொடையும் செருப்போடு அவர் போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்க வேண்டியிருக்கு, நடந்து போகிறாரு. அவர் மனசில் என்னென்னா, நான் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கேன் அப்படின்னு நினப்பு. எனக்கு இன்னும் அந்த குருஸ்தானம், அந்த குரு அவருடைய சொந்த குருவே, அவருடைய குருவே அவருக்கு இன்னும் அந்த ரெகக்னேஷன் கொடுக்கல. குருன்னு சொல்கிற நீ ஒரு குரு ஆகிட்ட அப்படிங்கிற ரெகக்னேஷன் கொடுக்கல. அவர் நல்லா சிறப்பாக இருக்கார் எல்லா இடத்துலையும், ஏதோ ஒரு குறை இருக்கார். அப்புறம் அவர் என்ன பண்ணார், ரொம்ப தூரம் நடந்து வந்தார். தன்னுடைய குருநாதர், அவருடைய குருநாதர் கூட இவர் ஃபேமஸ் ஆகிட்டா இருக்கும். அந்த குருநாதர்கிட்ட வர அவர் சின்ன ஒரு குடிசையில் இருக்கார். அந்த குடிசைக்கு வெளியே ஒரு சின்ன இது மாதிரி, அதாவது மணி அடிக்கிற மாதிரி, அதாவது காலிங் பெல் மாதிரி, அந்த காலத்தில் அவர் சும்மா அடிக்கிறார். இவர் செருப்பையும் கொடையும் வச்சுட்டு உள்ளே போகிறார். உள்ளே போனோன்னு வா 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 அப்படின்னு தன்னுடைய குருநாதர் கூப்பிட்றாரு. உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ வந்திருக்க, எப்படி ஆசிரமெல்லாம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்க. ஆமாம்மா, நான் உன்னை பற்றி ரொம்ப கேள்விப்படுறேன், உன்னை சீடர்கள் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க உன்னை பற்றி அப்படின்னு நினச்சி. அப்படிலாம் கேள்விப்பட்டீங்க, நான் இன்னும் குரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரலையே அப்படின்னு. இல்லை இல்லை, அதெல்லாம் வந்துடும் உனக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நீ இப்போ வந்திய உள்ள உன்னுடைய செருப்பு எந்த பக்கம் வச்ச, உன்னுடைய கொடை எந்த பக்கம் வச்ச, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது அந்த சீடர் வந்து பார்த்தவங்க டக்குன்னு தெரியல. கொடை அந்த அவசரத்தில் வந்தார் அப்படின்னா பாருங்கள், இன்னும் அந்த விழிப்புணர்வு உனக்கு இல்லை. அந்த டிஸ்கிரிமினேஷன் வேணும், விழிப்புணர்வு. எது வேணும், எந்த பக்கம் கொடையை வச்சேன், எந்த பக்கம் செருப்பு வச்சேன் தெரியாமல் அவர் உள்ளே போயிட்டார். ஆனால் அந்த குரு வாஷ் பண்ணிட்டார், அதுதான் ஒரு குரு நிலவு. ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த இந்த விவேக வைராக்கியம் கண்டிப்பாக நமக்கு அந்த விழிப்புணர்வு அதை அதோட. அப்புறம் இன்னொரு முறை, ஒரு புத்தர் தன்னுடைய சீடர்களோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு போகிறாரு, எல்லோரும் உட்காந்துட்டாங்க, ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. உட்காந்து குரு தன்னுடைய புத்தரை வந்து உபதேசம் பண்ணுறாரு. அப்போ புத்தர் ஒரு கேள்வி கேட்குறார், வாழ்க்கை என்பது எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம், எத்தனை நாள், ஏதாவது வந்து சொல்லுவாங்க, எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஒரு கேள்வி கேட்குறாரு புத்தர். ஒரு சீடன் இந்திரி சொல்கிறாரு, 70 ஆண்டு அப்படின்றார். எவ்வளோ 70 ஆண்டா அப்படின்றார். இன்னொருத்தர் வந்து அவர் எதை கூட சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு 60 அப்படின்றார். ஏழை போடுற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டே இருந்தார். புத்தர் எதுவுமே இல்லை 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 இல்லை. அப்புறம் கடைசி குறுகி, 1 மணி நேரம் அல்ல, 1 வாரம், 1 நாள், 1 மணி நேரம் அப்படின்னு எல்லாம் இருந்தான். எவ்வளவு நேரம் நீ விழிப்புணர்வு வாய்ப்போ அப்பொழுது தான் உங்களுடைய காலம் அப்படின்னு சொல்லி குருநாதர் புத்தர் கடைசி சொல்கிறார். அதனால் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இதை பயிற்சி பண்ணணும். இந்த விபாச யோகம் பண்ணுற மாதிரி இது வந்து ஆன்மீகத்துலேயும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா காலையில் கூட கேட்டாங்க, தூக்கம் வருது அப்படின்னா லயம் அப்படின்னு சொல்லி இவர் பதஞ்சலி சொல்வார். தூக்கம் வருது, நம்ம தியானம் ஜபம் பண்ணும்போது தூக்கம் வருதுன்னா அதுக்கு பேர் லயம். அப்போ என்ன, விழிப்புணர்வு இல்லைன்னு அர்த்தம். ஸோ விழிப்புணர்வோடு நம்ம வந்து ஜபம் செய்யும்போது அதோட எஃபெக்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த விழிப்புணர்வோடு முழு மனதோடு நம்ம அந்த ஜபம் செய்யணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், தூக்கம் வந்துடும். மெக்கானிக்கலாக கண் கை மட்டும் அப்படியே சுற்றிக்கிட்டு மெக்கானிக்கலாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு அது அன்னையார் சொல்கிறாங்க, நீ ஒரு நீயா குளத்தில் குதித்தாலும் சரி, யாராவது தள்ளி விட்டாலும் சரி, உண்மைக்கு மட்டும் கேள்வி இது இருக்குது. இருந்தாலும்
நமக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம வேகமாக அந்த ஆன்மீகத்தை முன்னேறணும் அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வோட நம்ம வந்து அந்த ஜபமெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரும். ஸோ ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இது வந்து விழிப்புணர்வோடு பண்ணிங்கன்னா நம்முடைய ஜபத்தினுடைய இது இன்னும் பல மடங்கு நமக்கு விழிப்போடு தான் எல்லாமே பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கு ஏகாதசி நம்ம இது சேலத்தில் கேசரி பண்ணுவான், ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு ஒன்று சுகர் கூட போடுவான், இல்லை சுகர் கம்மியாக போடுவான். ஏன் நாங்கள் கேட்குறேன் நீ, அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே மெக்னால்டு இந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, எந்த நிறைய பிரான்ச்சஸ் இருக்குமா, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும். அது எப்படி இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு 15 நாளுக்கு வர கேசரி பண்ணுறான், மெடத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த கேசரி ஒன்று சுகர் கூட இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஏலக்காய் கூட இருக்கும், ஏதாவது ஒன்று இது இருந்துச்சு. ஏன்னா அந்த விழிப்போட இல்லை. பட் இந்த கடைக்காரங்கெல்லாம் அவங்களும் விழிப்போட இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த மெக்கானிக்கல் மிஷினில் பண்ணுறாங்க எல்லாம். அதனால் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி எல்லாம். எந்த பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பார்த்திங்கன்னா அந்த எல்லா பிரான்ச்சிலும் ஒரே டேஸ்ட் இருக்கும் அது அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு விழிப்போட விழிப்புணர்வோட நாம் எதையும் செய்ய வேண்டும். ஆகவே நாம் படிக்கும்போதும் சரி, சமைக்கும் போதும் சரி, அல்லது ஏதாவது கேட்கும்போதும் சரி, சாஸ்திரங்கள் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு படித்தோம்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், திங்க் பண்ணலாம். இப்போ அமுத மொழிகளில் பாருங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நான் வந்து நான் திங்க் பண்ணி வரேன், நான் ஜஸ்ட் அங்கேயே கலெக்டர் கேட்டது தான் நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் பெரிய திங்க் பண்ணல. அவ்வளோ பொக்கிஷம் இது பகவான் ராமகிருஷ்ணருடைய, அதாவது லேயர்ஸ் ஆஃப் திங்ஸ். எவ்வளோ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா நான் சொல்கிறேன், நாளைக்கு இன்றைக்கி இன்றைக்கி டைம் தான் இன்னைக்கு சொல்கிறேன், வியாச பகவான் வந்து யமுனை நதிக்கரையில் இருக்கார் பார்த்தீங்களா, அது அந்த 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 டெக்ஸ்ட் படிங்க, அந்த முதல் அந்த இதை படிங்க, அமுத மொழிகள் வருது. வியாச பகவான் யமுனா நதிக்கரையில் நின்றுட்டு கோபிகளும் அங்கே நிற்கிறாங்க, கோபிகள் வந்து அந்த யமுனையை கடக்கணும், தண்ணி வெள்ளம் வருது, போட் இல்லை. வியாச பகவான்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னா, உதவி செய்ய எனக்கு முதல் பசிக்குது, ஏதாவது கொடுங்க அப்படின்னாரு. பால் பாலாடையெல்லாம் வாங்கி சாப்பிட்றாரு. அப்புறம் எப்படி சொல்கிறாரு, நான் உபவாசம் இருப்பது உண்மை என்றால் யமுனைக்கு என்னப்பா இது கண்ட்ரவர்சியாக இருக்குல்ல, இதுக்கு தெளிவு நான் இன்றைக்கே உங்களுக்கு புதிர் போட்டுறேன், நாளைக்கு நீங்கள் திங்க் பண்ணி உங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகவான் ராமகிருஷ்ணத்தை நம்ம திங்க் பண்ணி பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபோன் பேசுவாங்க சில பேர், கேட்டதே திங்க் கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா, எத்து நல்லவங்க கேட்டீங்க, நல்லா தான் ஏன்னா விழிப்புணர்வு இல்லை. பேசும்போது அவங்க என்ன அந்த ஒரு கட் ஷாட் பெண் பேசுறது தெளிவாக பேசுறது அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஏதோ போன போக்கெலாம் போய் பேசிகிட்டே இருக்கிறது, அப்புறம் நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது நமக்கு, ஒரு ரீசார்ஜ் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் வேணாலும் அன்லிமிட்டட் கால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் சுவாமி யதீஸ்வரானந்தி ரொம்ப கிளியராக சொல்வார் என்ன, ஆன்மீக பயணத்துக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு முதல் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ விழிப்புணர்வோடு இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார், அவர் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், அவருடைய மனதை ரெண்டாக பிரிப்பார், ஒரு பகுதி வந்து வாட்ச்மேன் வேலை செய்யணும், வாட்ச்மேன் கண்காணிக்கிறது, வாட்ச்மேன் என்ன செய்கிறார், இன்னொரு பகுதி சாதனை செய்யணும், ஒரு பகுதி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி, இன்னொரு பகுதி வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், அதான் அந்த விழிப்புணர்வுக்காக சொல்வார், இன்னொன்று வந்து சாதனை பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் அவர் ஒரு உதாரணத்தோட சொல்வார், எப்படி சொல்வார்னா, நான் ஒரு நாள் உட்காந்துருந்தேன், என்னைய மாதிரியே ஒரு ஆள் வெளியே வந்தார், ஒரு சாதனை அமுதுவதில் படிச்சிருக்கீங்க, கையில் ஒரு சூளத்தை வச்சுருந்தார், நீ அன்னைய தியானிக்கலைன்னா உன்னுடைய நெத்தியில் இங்கே வந்து இது பண்ண கிழிச்சுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன இதுக்கு என்ன என்ன பொருள் அப்படின்னா, இது அவர் விழிப்புணர்வு, அவருக்கு குருதேவர் எது செஞ்சாலும் கரெக்டாக, அதனால தான் சொல்லுவார் இந்த இடத்துல இதை வழி, அவர் கத்தி வச்சோம்னா எந்த இடத்துல தலைமாட்டிலன்னா இங்கே லெஃப்டில் பார்க்கா இருட்டாக இருந்தால் கூட அந்த இடத்துல இருந்து அதை எடுத்துருவார். எல்லாருமே விழிப்புணர்வோட என்ன ஸ்டெப்பு எவ்வளோ எத்தனை ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது எல்லாமே அவருக்கு அப்படி கான்சியஸாக அவர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி விழிப்புணர்வோட எல்லா வேலையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த இது வந்து நான் இது 4வது கட்டளை, 5வது கட்டளை, அதாவது சாதனை, எத்தனாவது சாதனை, 4வது சாதனை, பணக்கார வீட்டு வேலைக்காரியாக இருக்கிறது, இதுதான் பகவான் சொல்கிறது. இது எதை சொல்லணும்னா வந்து கர்மயோகம்,
கர்மயோகம் எப்படி செய்யணும் அப்படின்னு கூட சொன்னேன். கர்மயோகம்னா நம்ம செய்கிற கர்மத்தை பகவானுக்காக, பகவானை ஆனந்தப்படுத்துவதற்காக செய்யணும். அப்போ நமக்கு என்ன பலன் வரும்னு நம்ம கேட்க முடியும். அதாவது ஈஸ்வர அர்ப்பண புத்தி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே நம்ம பகவானுக்காக அர்ப்பணம், சுவாகா அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பகவானுக்காக அவராக பார்த்து என்ன எனக்கு வந்து பலனை கொடுக்குறாரோ அதை நான் ஏற்றுக்கிறேன். அதை ஈஸ்வர பிரசாத புத்தி. அந்த ஈஸ்வர பிரசாத புத்தினா எதை எது செஞ்சாலும் சரி நமக்கு அது. ஒரு தடவை தான் வேலூர் மடத்தில் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, இது சாதுக்கள் நாங்கள் தான் உட்காந்துருக்கோம். ஈஸ்வர இதில் சொல்கிறது இந்த அந்த அதில் நிறைய மில்க் ஸ்வீட்ஸ் இருந்தது. மில்க் ஸ்வீட்னாலே நமக்கு கொஞ்சம் இதுதானே, அதனால் எல்லாம் வரிசையாக நின்றுட்டு இருந்தோம். வரிசையாக நின்று வாங்கிட்டு வரும்போது கடைசி எனக்கு வந்து தெரியுமா, பத்தாசு வந்துச்சு. பத்தாசுன்னா தெரியும், வெறும் இந்த சர்க்கரையில் வச்சுருந்தேன். அவ்வளோ மில்க் ஸ்வீட் அங்கே இருந்தது, வரிசையை கொடுத்துட்டு போனாச்சு. என்னுடைய பங்கு வரும்போது பத்தாசு வந்துச்சு. ஆனால் அது எப்படி வாங்கிக்கணும், ஈஸ்வர பிரசாத வித்யா. எல்லாமே ஸ்வீட் தான், ஈஸ்வரன்கிட்ட போயிடணும், பகவான்கிட்ட போயிடுச்சுன்னா அது நமக்கு பிரசாதம், பிரசாதமாக நம்ம அதை எடுத்துக்கணும். அதனால் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட பிரகாச பிரசாத பிரசாத புத்தியோடு நம்ம செய்யும்போது நமக்கு எந்தவித இதுவும் வராது. இது நான் செஞ்சேன்னா இந்த பணக்கார வீட்டு வேலைக்காரி அவன் எல்லா வேலையும் செய்வார், எல்லா வேலையும் தன்னுடைய ஹரி தன்னுடைய ராம் தன்னுடையெல்லாம் இது பண்ணுவான். ஆனால் அவருடைய மனதில் என்ன நினைக்கும், வில்லேஜில் அவருடைய வீட்டு சொந்த வீட்டத்தை பற்றி தான் நினச்சிக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் இங்கே சீட்டை நினச்சிடலாம், இந்த வேலை நீ சரியாக செய்யலைன்னா நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி மோதல் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்ம இருக்கோம், எப்போ வேணாலும் நம்ம சீட்டை கழிச்சு நம்ம இங்கேருந்து போக வேண்டியதுதான். ஆனால் எந்த நேரத்தில் யாருக்கு எது நடக்கும்னு தெரியாது. அந்த 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 எந்த நேரத்தில் அந்த இதை நம்ம மனசில் தெளிவாக இருக்கணும். என்னடா இப்படி ஆகிடுது அப்படின்னு கவலைப்படக்கூடாது. இது நடக்குது அப்படின்னா பிரசாதமாக எடுத்துங்க. இந்த நேரத்தில் ஒன்று நடக்குது அப்படின்னா ஒன்றுக்குள்ள போயிட்டு இருந்தால் கால் கல்விக்கீடு வந்துட்டோம், கொஞ்சம் அடி பகவானே உன்னை பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதே நமக்கு வந்து ஒரு ஞானம் வந்து இன்னொரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து நம்ம தப்பிச்சு சின்ன காயம் வந்திருக்குன்னா நமக்கு அந்த ஞானம் வந்துருச்சுன்னா நமக்கு இது இது சரி அப்படின்னு. அதனால் நமக்கு வீட்டில் கஷ்டம் வருது அப்படின்னா ஈஸ்வர பிரசாத புத்தி. அதுக்காக என்ன திட்டாரு சாமி இப்படி சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் இப்படி கஷ்டம் வருது எல்லாத்தையும் பிரசாத புத்தி நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நீ என்ன சொல்லாதீங்க. அதனால் ஸோ ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தியோடு நம்ம எது செஞ்சாலும் நமக்கு அதுதான் கர்மயோகத்தினுடைய மேல். ஆக இந்த ஐந்து கட்டளை, நாலு சாதனை, அதாவது முதல் கட்டளை வந்து புருஷார்த்தம் மோக்ஷம், அதாவது ரியலைசேஷன் இறை அனுபூதி, அதை அடைவதற்கு நாலு கட்டளை, நாலு சாதனைகள். ஃபஸ்ட்டு சாதனை சத்சங்கம். சத்சங்கம் என்ன சொன்னேன், பக்தி யோகம். அதுக்கப்புறம் தனிமையிலே இறைவனுக்காக தியானம், அது ராஜயோகம் அல்லது தியான யோகம். டிஸ்கிரிமினேஷன், எது சரி எது தவறு என்று பிரித்து பார்ப்பது ஞான யோகம். அதுக்கப்புறம் நாலாவது பணக்காரன் விட்டு வேலைக்காரி கர்மயோகம். ஆக நாலு யோகமும் ஒன்று சேர்ந்து, அது ஒன்றோ அல்லது எல்லாமே சேர்த்து அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார், இஸ் சோல் இஸ் பொட்டன்ஷியல் டிவைன் டிவைன். அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக, அதை வெளிப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், ஒன்றோ அல்லது எல்லா யோகத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த இடத்துல. அதனால் இந்த கட்டளைகள் வந்து ரொம்ப முக்கியமான கட்டளைகள். நம்ம இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய பயிற்சிகள், அதாவது ஆன்மீக பயிற்சிகள் செய்யணும். ஒன்று ஒன்றா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கிடைக்கும். இப்போது பகவான் ராமகிருஷ்ணருடைய அமுதமொழிகள் சில விஷயங்கள், இப்போ நான் முதல் சொன்ன அந்த வியாச பகவானை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுங்கள், அதை பற்றி கொஞ்சம் நான் அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஃபிலாசபி நிறைய வரும், தத்துவங்கள். என்னடா இது சிம்பிளாக சொன்ன மாதிரி இருக்குது, தத்துவம் இப்படி வருதே அப்படின்னு சொல்லி அதில் சாங்கிய ஃபிலாசபி வரும், அது அத்வைத ஃபிலாசபி வரும். அதனால் அது கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். பகவத்கீதையில் அதை பற்றி ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, அதையும் நான் கொடுத்து சொன்னேன். இப்போ அமுதமொழிகளுடைய இதை பார்ப்போம். பகவான் அதாவது அமுதமொழிகளில் ஏழாவது அதாவது மகேந்திரநாத் புத்தா இரண்டாவது முறையாக ஸ்ரீ ராமகிருஷ்ணனை தரிசிக்க வந்தபோது அவர் தமது அறையிலே தென்கிழக்கு வராண்டாவிலே
சவரம் செய்து கொண்டிருந்தார். சவரம் செய்து கொள்ள தயாராக இருந்தார். காலை 8 மணி, இன்னும் குளிர் இருந்தது. எனவே சால்வையை பொருத்தி கொண்டு ஒரு சிகப்பு கரை இருந்தது, அதாவது அதில் சிவப்பு கரை இருந்தது. மாவை பார்த்தவுடன் ஓ வந்து விட்டாயா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கார். அப்புறம் ரெண்டு பேரும் பகவான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆம், உனது வீடு எங்கே இருக்கிறது? கல்கத்தாவில் அப்படின்றாரு. ஸ்ரீ ராமகிருஷ்ணன், இங்கே எங்கு வந்தாய்? வராநகரிலே என்னுடைய மூத்த சகோதரி வசிக்கிறாள், ஈசான கவிராஜ வீடு. ஸ்ரீ ராமகிருஷ்ணன், ஓ ஈசான வீட்லையா, கேசவர் எப்படி இருக்கார்? இதில் நான் சம்பாஷணை செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பகவான், இது நம்ம இன்னும் டீப்பாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம், உனக்கு திருமணமாகி விட்டதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி ஆம் அப்படின்னா, ஓ ராமலால் பகவான், அதாவது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்னடாது திருமணம் செய்வது தவறாக, தவறு கிடையாது. ஏன் நம்முடைய இந்து தர்மத்தில் 4 ஆசிரமம் சொல்லியிருக்கோம்? பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சரி. ஸோ திருமணம் செய்வது தவறாகவே, தவறு கிடையாது. தர்மத்தின் அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில் வாழணுங்கிறதுக்காக தான் நம்முடைய அந்த ஆசிரம தர்மங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓ ராம்லால் அப்படின்னு சொல்கிறது, ஏதோ மாபெரும் அபராதம் செய்ய அபராதம் செய்து விட்டது போல் அம்மா தலை குனிந்தார். அதுக்கப்புறம் குழந்தை இருக்கிறது நடத்த கேட்கிறார். அப்பவும் ஆமாம் இருக்கிறது சாமியுடனே ஓ ராம்லால் இப்படின்னு சொல்கிறார். அந்த ராம்லால் சொல்லும்போது இவருக்கு பக்கு பக்கு பக்குங்கிறது, என்ன என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படி, ஒன்றுமே பண்ணி அப்படின்னா எல்லாம் உலக அப்படிங்கிறார். அவர் எதுக்கு சொல்கிறார்னா, பகவான் ராமகிருஷ்ணருடைய லீலையில் மகேந்திரநாத் குப்தாவும் ஒரு அங்கம். ஏன் இந்த மகேந்திரநாத் குப்தா எப்படி பல தத்ரூபமாக கிழக்கு வாக்கே தென்மேற்கு வராண்டாங்கிறத எவ்வளவு துல்லியமாக சொல்கிறார். இதை பகவான் ராமகிருஷ்ணருடைய அமுத மொழிகள் எழுதுவதற்காக அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கார். அவர் டைரி எழுதுகிற பழக்கம் வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கான். எங்கே போனாலும், அதாவது பகவான் ராமகிருஷ்ணனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்கே போனாலும், அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார், அவர் காலையில் எழுந்திரிச்சு 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனார், அங்கே யாரை சந்தித்தார், திரும்பி 8 மணிக்கு வந்தார், வர்ற வழியில் யாரை சந்தித்தார், கோவிலுக்கு போனாரா குளத்துக்கு போனாரா எல்லாமே நோட் பண்ணி வச்சுப்பார். ஏன்னா அந்த அவதாரத்துக்கு வேண்டிய ஒரு இது இவரும் லீலை, அந்த லீலையில் இவரும் இருக்கார். ஏன்னா இந்த அமுதமொழிகள் வந்து இவர் தான் எழுதணும்னு இந்த கேரக்டருக்கு இவர் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதனால தான் பார்த்துப்பீங்க நீங்கள், மகாபுருஷ் மகாராஜ் சிவானந்தஜி ஆரம்ப காலத்தில் பகவான் ராமகிருஷ்ணன் சந்திக்க வரும்போது அவர் நோட் பண்ணிட்டு இருப்பார். அப்போது ஒரு நாள் அமுத இவன் என்ன நீ எழுதுறாருன்னு கேட்குறாரு ராமகிருஷ்ணன். குருதேவர் கேட்குறார், இல்லை நீங்கள் இதெல்லாம் ஓவர கொண்டு வச்சுருப்போம். பாருங்கள் எப்படி வந்து பிளான், ப்ரீ பிளான் எல்லாமே. ஒவ்வொரு அவருடைய இது என்ன, ஒவ்வொரு அந்த அமுத மொழிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து அவர் அவ்வளோ இதாக எழுதிச்சுக்கார். அதாவது அவர் கடைசி அவர் காலமானதுக்கப்புறம், அதாவது மகேந்திரநாத் குப்தா கம்ப்ளீட் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் இருந்தது, அவர் எழுதுனது அவருக்கு தான் புரியும். அவ்வளோ ஷார்ட்டாக சூத்திர வாக்கியம் சொல்கிற மாதிரி அவர் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் அப்படி ஷார்ட் பண்ணி எழுதி வச்சுருவார். அதை தியானம் பண்ணி, மணிக்கணக்கில் தியானம் பண்ணி அதுக்கப்புறம்தான் அதை எழுதுவார். ஏன்னா அமுத மொழிகள் அது பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறு எழுது அப்படின்னு சொல்லி கிரீஷ் சந்திர கோஷ் சுவாமி விவேகானந்தத்தை சொல்கிறார். சுவாமி என்ன சொன்னார், நான் வந்து சிவபெருமான் பண்ணுறேன்னு குரங்காய்க்குன்னு வந்து நான் செய்யலை. அதாவது நீ வந்து இந்த கடலில் இருக்க தண்ணியெல்லாம் குடினாலும் குடிச்சிருவேன், ஆனால் அவருடைய மகாத்மியத்தை என்னால் எழுதவே முடியாது. பாருங்கள் அவரே அப்படி சொல்கிறார். ஏன்னா அவருக்கு அந்தந்த இந்த லீலைக்காக இந்த அவதாரத்துக்கு ஒவ்வொருத்தரும் கூட்டிகிட்டு வந்திருக்கார். அமுத மொழிகள் அவர் தான். அதே போல் சாரதானந்தஜி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனோட புத்தகத்தை, அது அவருக்காக தான். அது அவர் பகவான் ராமகிருஷ்ணன் சமாதியானதுக்கப்புறம் அவருடைய லீலைகள் எப்படி தெரியுமா எழுதுகிறார். அப்படி ஒவ்வொரு எடுத்தவுடனே அவர் என்ன இப்படி எழுதணும்னு எல்லாமே அவர் மனசுக்குள்ள பகவான் இருந்து கைட் பண்ணி ஒவ்வொன்று எல்லாம் 1, 2, 3, 4 வால்யூம் அப்படி வரல. ஃபஸ்ட்டு 3வது வால்யூம் எழுதுறாரு, அதுக்கப்புறம் 2வது வால்யூம் எழுதுறாரு, அதுக்கப்புறம் 4வது வால்யூம் மாற்றி தான் வருது. அதுக்கப்புறம் தான் இப்போ கடைசியில் 1, 2, 3 ஆக்கியிருக்காங்க. அது அதே போல் கண்டன பவ எழுதுனது யாருன்னு தெரியும் உங்களுக்கு, அவதார சோஸ்திரம். அந்த அவதார சோஸ்திரத்தை பார்த்தீங்களா, எழுதுனது சுவாமி விவேகானந்தர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த இடத்துலையும் ராமகிருஷ்ணனோட பேர் இருக்கார், பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா இது அவதாரம், எந்த அவதாரத்துக்கும் பொருந்தும். நம்ம பாடுறது குருதேவருக்காக, அதனால் எந்த அவதாரத்துக்கும் பொருந்தக்கூடிய. இப்படி நம்ம அமுத மொழிகள் பற்றி பேசிக்கிட்டே போனோம்னா இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். ஸோ திருமணம் செய்வது தவறா
அப்படி அதாவது என்ன இப்படி தான் ஓர் ஆகணுன்னு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, குழந்தை இருக்கிறதா அப்படின்னு அவங்க இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு பயம் வந்துருது. பயம் வந்துருதுன்னா என்ன, அவருடைய ஈகோ. அது அதுக்கப்புறம் நீ உன்னுடைய மனைவி எப்படி பட்டவள் அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்டது, அவர் நல்லவள் ஆனால் அஜ்ஞானி. அப்போ நீ பெரிய ஞானியா, அதாவது எதுக்கு கேட்குறாருன்னா, ஞானிங்கிறத கான்செப்ட் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு பல புத்தகங்களை படித்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் போய் இது பண்ணால் தான் ஞானி அப்படிங்கிறத. ஏன்னா அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது வெஸ்டர்ன் இதெல்லாம் படித்தவங்க, அந்த காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் அந்த மனநிலையோடு இருந்திருக்காங்க. ஆனால் குருதேவர் வாயிலேயே எல்லாமே சரஸ்வதி நடனமாடுறாங்க, வாய் திறந்தாலும் அப்படி ஒரு அமுத மொழிகள் அதனால தான் இருக்குது, சாதாரண இது கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட அமுத மொழிகள் நம்ம வந்து இன்னும் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு இது, அதாவது டிகிரி வாங்கிக்கிட்டான்னா இப்போ இருக்கிற டிகிரி எல்லாம் எப்படின்னா நம்மளை வந்து பந்தப்படுத்தும். பகவான் ராமகிருஷ்ணன் எது உண்மையான கல்வி அப்படின்னா, எதை எது நம்மை இறைவனை நோக்கி கொண்டு செல்வதுன்னா அதுதான் உண்மையான ஞானம் அப்படின்றது. நம்ம மற்ற ஞானம்லாம் ஞானம் கிடையாது. அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் எது தர்மம் அப்படின்னு கேட்கும்போது, தர்மம் எது தர்மம் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. எது நம்மை இறைவனை நோக்கி கொண்டு போய்ட்டோ அதுதான் தர்மம். எது அதர்மம்னா, எதை நமக்கு இறைவனிருந்து விலகிருக்கிறதோ அதுதான் அதர்மம். ஸோ இன்னைக்கு இதோட நான் முடிச்சுறேன். நாளைக்கு